குமாரத்தோடர் வந்து இந்த மாதிரி புத்தக வெளியீடுன்னு சொன்னப்போ வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருந்தது. ஏனென்றால் இலக்கிய கூட்டங்களுக்கு போய் பழக்கம் வரல இன்னும். அதுக்குன்னு தனியான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் தேவைப்படுது. அது நம்மளுக்கு இன்னும் வாட்ச் தான் தெரியல. இலக்கிய வாசிப்பு நிறுத்தி ரொம்ப காலம் ஆகுது, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகுது. அது பற்றியான அதுலேருந்து விடுபட்டு போனதோட நின்றுச்சு. அது அதனால் வந்து நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு டேனியல் வேறு நீங்களே சொல்லிட்டீங்க. ஹெச் ராஜாவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் டேனியல்னு சொல்லியிருக்கீங்க. ஓ, ஜோசப் டேனியல் அறியா? நல்ல இஸ்லாமியர் பேர் இருந்தால் பிரியாணியாவது கிடைக்கும். இந்த நாவலை உண்மையாக சொல்லப்போ நான் முழுசாக படிக்கலை. தொடர் ஒரு 60 பக்கம் தான் படிச்சிருக்கேன். நான் வரிசையால் ஒரு வேலைகள் இருந்ததுனால படிக்க முடியாமல் போயிடுச்சு. மேபி இன்னொரு குண்டர் சட்டம் கிடைச்சதுன்னா வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த முறை வாங்கிய அந்த பனி நாவல் கூட எனக்கு சிறையில் இருந்தபோது தான் வாசிப்பதற்கான நேரம் கிடைத்தது. இலக்கியம் என்பது தமிழ் சமூகத்தில் இன்று சமூகத்திற்காக படைக்கப்படுகின்ற இலக்கியங்களும் தேவைப்படுகின்ற ஒரு சூழல், வரலாற்று சூழல் இருக்கிறது. இலக்கியமும் தனியாக நாங்கள்லாம் பிரித்து பார்க்கல. என்னால் வந்து ஒரு தடவை அருந்ததிராயிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு படைப்பாளியினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டப்ப அவங்க வந்து ஒரு கார்பெண்டருக்கு என்னவாக இருக்குமோ, ஒரு சலவை தொழிலாளிக்கு என்னவாக இருக்குமோ அதான் இலக்கியவாதிக்கும் இருக்க முடியும் சொன்னாங்க. யாருக்கும் தனித்தனி டிஎன்ஏலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்குது. ஒரு எல்லாரும் சமூகத்தினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் சமூகத்தில் பங்களிக்கக்கூடிய ஒரு தேவை எல்லாத்துக்கும் இருப்பதாக அவர் வந்து பதிவு பண்ணாங்க. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து தன்னுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது அந்த இடத்தில் தான் வருகிறது. ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் வரணும் அப்படின்னால் அது வந்து அதனுடைய வலுவான அடித்தளத்தை வந்து இலக்கியவாதிகள், கலை இலக்கிய படைப்பு தளத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் சாத்தியப்படுத்த முடியும். அது வந்து ஒரு வரலாற்று ரீதியான உண்மை. அது குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்ய புரட்சி வருவதென்றால் அது ரஷ்ய புரட்சி அதனுடைய உச்சநிலையில் வருவதற்கு முன்பாக அங்கே கலை இலக்கிய தளத்தில் வந்த படைப்புகள் தான் வந்து அந்த மக்களை ஒரு புரட்சிக்கு தயார்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு பண்படுத்திய ஒரு பொறுப்பு என்பது இலக்கியத்துக்கு இருக்கிறது. இலக்கியம் அதை செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவை தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. வெறுமனே வந்து நாங்கள் ஒரு அரசியல் முழக்கங்கள் மட்டுமே வந்து ஒரு ஒரு மக்களை பண்படுத்தி விடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் பல 100 கூட்டங்களில் சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு சேர்க்க விரும்புகின்ற அந்த கொள்கையை, கோரிக்கையை ஒரு 4 வரி கவிதையை கொண்டு சேர்த்து விட முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து நம்மளுக்கு படைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. படைப்பாளிகள் தேவைப்படுகிறார்கள். அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தினோட முன்னணியில் இருக்கணுன்றது நாங்கள் விரும்புகிறோம். இன்னைக்கு தமிழ் தேசிய களம் வந்து பல்வேறு குழப்ப நிலைகளோ அல்லது என்ன சொல்ல போனால் அந்த குழப்ப நிலையாக சொல்ல முடியும். அதை பல்வேறு கருத்துக்களில் முரண்பட்டு நிற்கக்கூடிய நிலையெல்லாம் வருகிறது என்றால் அது இலக்கிய பங்களிப்பு ஒருவாள் இருந்திருக்கும் பட்சத்தில் அது தெளிவாகி இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. அப்போ அந்த படைப்பு வந்து இப்போ இலக்கியத்தில் வரலை அப்படிங்கிறதுனால இது வந்து பல்வேறு தளங்களில் இன்னும் அது பிரதிபலிக்கவில்லை. ஓவியத்திலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ இன்னும் அது வரலாம். ஆனால் திரைப்படத்திலெல்லாம் அது கூறுகள் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. இன்னைக்கு வந்து திரைப்படமாக எடுத்துட்டாலுமே ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எதுலேயும் பொறுப்பற்றிருக்கக்கூடிய, எதுலேயும் அக்கறை இல்லாத இருக்கக்கூடிய, என்னத்துக்குமே லாய்க்கே இல்லாத ஒருத்தனை தான் ஹீரோவாக காமிச்சிட்டே இருந்தாங்க. அது எவ்வளோ ஒன்று பெரிய படங்கள், ஓடின படங்கள் எல்லாத்துலையும் முக்கியமான ஹீரோவெல்லாம் பார்த்தா வேலைக்கு போக மாட்டார், கலாச்சிட்டு இருப்பார், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், ஊர் சுற்றிட்டு இருப்பார். இப்படி இருக்க ஒருவரை தான் நம்ம ஹீரோவாகவே பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் அது முழுவதுமாக ஒரு மாறுகின்ற ட்ரெண்டிங்கை வந்து பார்க்க முடியுது. அதே போல் வந்து முன்னாடி வந்து தமிழ்னு ஒரு வார்த்தை வந்துடாதா, தமிழன்னு ஒரு வார்த்தை வந்துடாதான்லாம் பார்த்து கைத்தட்டி இருக்கிறோம். ஒன்றுமில்லாத குப்பை படங்கள் எல்லாம் 2 வசனத்துக்காக கைத்தட்டின வரலாறாக நமக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய முழக்கங்கள் அல்லது அரசியல் சார்ந்த வசனங்கள் ரொம்ப மிக எளிமையாக படங்களுக்குள் வருவதை பார்க்க முடிகிறது. இசைப்பிரியாவின் படத்தையோ முத்துக்குமாரின் படத்தையோ படம் போகிற போக்கில் ஒரு ஷார்ட்டில் வந்து நம்ம பார்த்து காட்டிட முடியுது, பார்க்க முடியுது. இதை மக்கள் விரும்புகிறார்கள், கைத்தட்டு வரவேற்கிறார்கள் என்றால் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இலக்கியவாதிகள் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த இடத்தை நாங்கள் ஒரு அளவுக்கு கொண்டு செல்ல முடியும். அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற பொறுப்பு படைப்பாளிகள் இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. தமிழீழ இலக்கியம் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னோடி படைப்பு உலகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். என்றால் ஒரு வாழ்வியல் சார்ந்த, ஒரு சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த,
ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படைப்புகள் என்பது நமக்கு தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இருக்குது. ஏனென்றால் வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பல்வேறு போக்குகள், ஒரு இன்டலெக்சுவல் போக்குகளை வைத்து மட்டுமே ஒரு படைப்பு வந்த காலகட்டத்திலிருந்து நான் வாசித்திருக்கின்றேன். என்னோடய வாசிப்பு பெரிய வாசிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கக்கூடிய எங்கள் தேவையை பொறுத்த வாசிப்புகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்னை ஈர்த்த புத்தகங்கள் எடுத்துட்டோம்னால் ஒரு அரசியல் சார்ந்தோ அனுபவம் சார்ந்தோ வாழ்வியல் சார்ந்தோ அதில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் படைப்புகள் வந்து என்னை ஈர்த்திருக்கின்றன. பாசிங்காரத்தினுடைய புத்தகங்கள்லாம் வந்து அப்படிதான் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறது. கார்சியா மார்க்வெஸை வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அரசியல் தெரிந்ததால் கார்சியா மார்க்வெஸை வந்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, ஏற்றுக்கொள்ள முடிந்தது. மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற ஒரு கிராஃப்டுக்காகலாம் நான் அதை பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன இறுக்கத்தோடு இருந்தது, அங்கே தென் அமெரிக்காவுடைய அரசியல் எவ்வளவு மோசமாக இருந்தது, எவ்வளவு கொலை என்பது எவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருந்தது, அரச வன்முறை இவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை படித்து விட்டு நான் இந்த இலக்கியத்தை படிக்கும் பொழுது அது ஒரு கிராஃப்டா இல்லை, நான் வந்து ஒரு அரசியலாக பார்க்க முடியுது. அதனால் இன்னைக்கு கார்சியா மார்க்வெஸ் என்பது ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக நினைக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட தேவை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. கென்சரோ விவாவை படிக்கும் பொழுது கென்சரோ விவாவினுடைய கவிதைகள் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு முழுமை பெறுகிறது என்றால், கென்சரோ விவா யாருக்காக போராட்டம் நடத்தினார், அந்த நைஜீரியாவினுடைய யாருக்கு இந்த கோடி மக்களுக்காக எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நடத்தினா அந்த இடத்துல இருந்து வந்த படைப்புகளாக தான் அந்த படைப்புகளை பார்க்க முடிகிறது. அப்போ வந்து இந்த படைப்புகள் எல்லாம் வந்து பண்படுத்தினு சொல்லப்போனா என்னுடைய கல்லூரி காலத்தில் என்னை பண்படுத்திய படைப்புகளாகத்தான் நான் இதை பார்க்க முடிகிறது. அப்போ அரசியல் வெறும் அரசியல் தத்துவங்கள் விவாதங்கள் மட்டுமே சமூகத்தை உருவாக்கிவிடுவதில்லை, படைப்பாளிகளுடைய இந்த உள்வாங்களோடு சேர்ந்த படைப்புகள் வந்து ஒரு கூர்மையடைய வைக்கிறதுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு விரிவான தளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தளம் வந்து இந்தியாவிலுடைய பிற மாநிலங்கள் இருக்குதான் தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஒரு ஒரு அரசியல் சமூக தளம் இருக்கிறது. ஈழப்படுகொலையை குறித்தே வந்து இன்னும் ஒரு ஒரு வழியோடு சேர்ந்த படைப்புகள் வரலையேங்கிற வழி வந்து நிறையவே இருக்குங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஈழம் என்பது வந்து வெளிப்படையாக பேசினாலும் ஒரு அல்சரை போல எப்பவுமே அது வழியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. அது அந்த அங்கே கூடிய ஒவ்வொரு போராளிகளை சந்திக்கும் பொழுது, அந்த போரிலிருந்து வெளிவந்தவர்களை சந்திக்கும் பொழுது சொல்லுகின்ற அவர்கள் மிக எளிமையாக அவர் நம்ம இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது வந்து நம்ம ஜீரணிக்கக்கூடிய சக்தி என்பது நமக்கு 2-3 நாட்களாக இருக்கவே இருக்காது. ஆனால் அதையெல்லாம் ஏன் படைப்புகளாக நம்ம வரலை அப்படிங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு புரியல. நீங்கள் வந்து ஒரு ஒரு கிராஃப்டை மட்டுமே வந்து தமிழ் சமூகம் தமிழ் படைப்புலகம் வந்து வளர்த்தெடுத்து போற்றி கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு கவலை இருப்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வெறும் கிராஃப்ட் மட்டுமே வந்து ஒரு ஆர்ட் ஆகிட முடியுமா, கிராஃப்ட் மட்டுமே எல்லா வகையிலும் நான் கொண்டாடிட்டே போயிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. உலகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்புகளை கொண்டு வர வேண்டிய ஒரு வரலாற்று சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழ் சூழலில் இருக்கிறது. அதை எவ்வாறு படைப்புலகம் நிறைவேற்றப் போகிறது என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஓரல் பாம்புக்குடைய பணி நாவல் எடுத்தோம்னா அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அது மிக அற்புதமாக மிக நுணுக்கமாக ஒவ்வொரு கேரக்டரையுமே செதுக்கியிருக்கக்கூடிய அந்த படைப்பில் அரசியல் என்பது மிக ஆழமாக தர்க்க ரீதியாக இன்னொரு தளத்தில் மிக மிக வலிமையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாவலை முடித்த பிறகு அந்த அரசியல் தர்க்கம் என்பது தனியாக நடத்த வேண்டிய ஒன்று அந்த படைப்பு கொடுக்குது. அந்த கேரக்டரைசேஷனாக இருந்தாலும் சரி, அந்த நீங்கள் வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் அது படிக்கும் பொழுது புழல் சிறையில் அந்த மே மாத ஜூன் மாத வெயிலில் இருக்கும் பொழுது தான் படித்தோம். அதில் சிறையில் வந்து தண்ணியும் இல்லை, அந்த டாய்லெட்டை கழுவி 8 வருஷம் ஆச்சா 10 வருஷம் ஆச்சா ஆச்சான்னு தெரியாத ஒரு சூழலில் வந்து அது படிக்கும் பொழுது உண்மையாலுமே எங்கள் அறைக்குள்ளார வந்து பனி கொட்டியதை போன்ற உணர்வு தான் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் மிக மிக தீர்க்கமான ஒரு அரசியலை இது வந்து வைத்தது. அது வந்து ஒரு எளிய ஒரு படைப்பாக மட்டுமே கடந்து சென்று விட முடியாது. அந்த படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல், அதை தாண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த படைப்பில் வெளிப்படுது. ஆக இப்படிப்பட்ட ஒன்றில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா வந்து இன்னொரு தளத்தையும் பார்ப்போம். அரசியல் இலக்கிய அரசியல் இருக்கிறதா என்றால், இலக்கிய அரசியல் இங்கே இருக்கக்கூடிய தனிநபர் சார்ந்த அரசியல் இருக்கதே ஒழிய இன்னொரு தளத்தில் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் ஒரு பார்ப்பனிய அரசியல் இலக்கியத்தை தனக்காக வைத்து கொண்டிருக்கிறது. அந்த கோட்டையை இன்னைக்கு வரைக்கும் யாரும் நெருங்க முடியல. இன்னும் இந்த ஹிந்து லிட் ஃபெஸ்டிவலை தாண்டி நம்மளால் ஒரு இலக்கிய விழாவை நடத்த முடியாதா என்ன? அது சாத்தியம் இல்லையா என்ன? அப்படிப்பட்ட படைப்புகள் இங்கே வரலையா என்ன? அவர்களை நம்பித்தான் நாம் உட்கார்ந்திருக்க வேண்டுமா? அந்த படைப்புகளை நம்பித்தான் நம்ம இருக்க அவர்களே அந்த பிளாட்ஃபார்மை நம்பித்தான் இருக்க வேண்டுமா என்கின்றால இன்னைக்கும் கூட அரசியல் விவாதத்தை நடத்துவதற்கென்று அவனுடைய பத்திரிகை தளத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டிய துயரம் நமக்கு இருக்குது. யாருக்கு யார் நம் இனப்படுகொலையின் பொழுது மறைத்தார்களோ
யார் நமக்கு இனப்படுகை நடக்கும் பொழுது அந்த வழியை பற்றி பேசாமல் கடந்து சென்றார்களோ அவர்களுடைய தளத்தில் நின்று கொண்டு எல்லாத்தையும் பேச வேண்டிய துயரம் இருக்குது அப்படின்னார். அதை எப்படி நம்ம கடந்து வர போறோன்றது தெரியல. இந்த இந்த சொல்ற நிறைய இருக்கு, என்ன பேசுறது எனக்கு தெரியல. இந்த மாதிரியான தளத்துல வந்து பேசுற இடத்துல ஒரு 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 நீண்ட நெடிய ஒரு இலக்கிய வரலாறு வைத்திருக்கக்கூடிய இனம் வெறுமனை பேசிட்டு போயிட முடியாது. இது வந்து ஒரு 1000 வருஷம் மட்டுமே கிடையாது. நீங்க சங்கம்ல இருந்து நீங்க வந்து பேசினால அவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய வரலாறை வச்சிருக்கக்கூடிய ஒன்று. நவீன கால இலக்கியம் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு நீண்ட வரலாறை வைத்திருக்கக்கூடிய ஒன்று. தத்துவார்த்த விவாதங்களோடு சேர்ந்து இலக்கிய விவாதங்கள் நடந்த ஒரு வரலாறு வச்சிருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் ஒரு செழுமையான ஒரு இலக்கிய பரப்பை அரசியலோடு சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இனம் இன்னைக்கு அந்த படைப்பு உலகம் ஏன் இந்தியாவிலேயே இந்த துணைக்கண்டத்திலேயே மிகச்சிறந்த படைப்பை உருவாக்காமல் தவித்து கொண்டிருக்கிறது, இயலாமல் போகிறது என்ற கேள்வி இருந்துட்டே இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னா, அது வந்து நீங்க ஒரு அழகான கேக் என்னதான் பண்ணாலும் அதுக்கு அதுல கேக்கு மேல நீங்க ஒரு செர்ரி வச்சாதான் கேக் முழுமை பெற்றது போல இருக்கும். நீங்க எத்தனைதான் நாங்க தீவிரமான அரசியல் பேசினாலும் அந்த படைப்பு உலகம் அந்த இடத்துல வந்து உட்காரல அப்படின்னா அது இல்லை. அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை வச்சு சொல்ல முடியும், நான் அப்படிதான் சொல்லணும். அப்படித்தான் வந்து ஈழ வரிசையை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கவே முடியாது. அது குறித்தான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, உலகத்தினுடைய அனைத்து மக்களினுடைய ஆன்மாவை உழுக்குகின்ற படைப்பு ஏன் வரல நமக்கு? இப்ப நமக்கு திரைப்படம் வரப்போகிறது என்று தெரியல. சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம், சிறையில் இருக்கும் பொழுது திரைப்படம் ஒன்று வந்தது. அது 2nd உலக யுத்தத்தின் பொழுது பிரெஞ்சு கரையோரம் இருந்தக்கூடிய போர் வீரர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று. அதை விட மிக மிக ஆழமான மனிதநேய ஒரு நடவடிக்கைகளை நடத்திய விடுதலை புலிகள், அவர்களை பற்றியான அவர்களுடைய தத்துவத்தை பற்றியான ஒரு ஒரு படைப்பு என்பது நம்மளுக்கு ஏன் வரல? அந்த அந்த திரைப்படத்தை வந்து திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் ஆனந்த விடல் வந்ததை நான் சிறையில் இருக்கும் பொழுது பார்த்தேன். உண்மையிலுமே எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தை சார்ந்த கைதிகளும் அங்கே இருந்தாங்க, தோழர்களும் அங்கே இருந்தாங்க. அவங்க அவங்க கிட்ட பேசும் பொழுது இது இன்றையும் இணைச்சு நாங்கள் பார்க்க வேண்டியது. வெறுமனே ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் 1.5 லட்சம் பேர் சாவு கொடுத்த ஒரு கேவலமான ஒரு இனத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற வழிதான் இருக்கிறது இன்று வரைக்கும். இங்கிருந்து அவர் 50,000 படையில கிளம்பி போயிருந்தோம் என்றால் இலங்கை ஒரு பெரிய நாடெல்லாம் ஒன்று கிடையாது, ஒரு துக்கடா நாடு. சென்னையினுடைய GDP-ல பாதி கூடியும் இல்லாத ஒரு நாடு. அதை ஏறி மிதிக்க முடியாத இடமாக இந்த இனம் இடந்து இருந்து போய் நிற்கிதுன்னா படைப்புலகம் இன்னும் நம்முடைய ஆன்மாவை வலிமைப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒன்று தேவைப்படுகிறது. அதே சமயத்தை சொல்லணுன்றப்ப எனக்கு தோழர் லட்சுமி சரவணகுமார் எப்போ எனக்கு எப்போ தெரியும்னாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ யுவ புரஸ்கர் சிவ புரஸ்கர் விருதை திருப்பி கொடுத்த செய்தியை பார்த்த பொழுது தான் நான் வந்து ஓ இவ்வளோ அற்புதமான வேலை நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னால் இங்கே விருதுக்காகவே வந்து படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு விருதை திருப்பி கொடுக்கக்கூடியது நீங்களுக்கு கொண்டாடக்கூடிய மனநிலையை கொடுக்குது. அது நீங்கள் அது எப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்த நிகழ்வார். அந்த இடத்துல தான் நான் வந்து உங்களுடைய எனக்கு தொடர்பு இல்லை, நான் ஃபோன் பண்ணி என்னால் பேசலாம் முடியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்ந்த தருணமாக இருக்கு. இப்படிலாம் யாரும் இல்லையே. காட்ஃபாதர் படத்துக்கு வந்து ஆஸ்கர் கொடுத்த பொழுது மேடையில் ஏறி வாங்க போகும் பொழுது செவ்விந்தி படங்கொழியை அனுப்பி நீ உனக்கு நடக்கக்கூடிய இனப்படுகளை சொல்லி நீ ஆஸ்கர் விருதை வாங்கன்னு சொல்லி அனுப்புனிய அந்த படைப்பாளியை கூட ஒரு படைப்பாளி கூட தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிட்டானா அப்படிங்கிற வருத்தம் 2009 இருந்து அவங்க மேலே ஏறி அன்னைக்கு செவ்விந்திய பழங்குடிகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் செய்யக்கூடிய இனப்படுகொலையை பற்றி அந்த பெண் பேசி ஆஸ்கர் விருதை வாங்கக்கூடிய அந்த சம்பவம் செவ்விந்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலகெங்கிலும் அம்பலப்படுத்தியது. இந்த செய்தியை படித்துக் கொண்டிருக்க அதே தருணத்தில் 2009 அதே ஆஸ்கர் மேடையில் தமிழன் ஏஆர் ரகுமான் வந்து விருது வாங்குறார். ஒரு வாரத்தை ஒருவேளை சொல்லியிருந்தாங்க, எல்லாமே ஆதங்கம் தான். நீங்கள் இறந்த குழந்தையை மீட்டெடுக்க முடியாது. இறுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய திரும்பவும் பெரிய செயல்பாட்டாளரா இல்லையா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் என் குழந்தைக்காக நான் போராட்ட களத்தில் வந்து நிற்கிறேன், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் அந்த இனப்படுகொலை நடந்த பொழுது அங்கே விழுந்து கிடந்த ஒரு ஒரு குழந்தையினுடைய படம் என்பது நான் வீட்டுக்கு வரும்பொழுது என் குழந்தையும் தூங்கி கொண்டு இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு 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 பிம்பத்தை வந்து அது மனசுக்குள் தொந்தரவு பண்ணிச்சது. அது அப்போ வந்ததுக்கப்புறம் என் குழந்தைய தூக்குறதுங்கிறது என்னால் இயலாமல் தன்மையாக இருந்தது. தூக்கி கொண்டு கொஞ்சம் முடியலனால அப்படிப்பட்ட ஒரு துயரம் எனக்கு இருந்தது. இப்போ இந்த இன்னைக்கு யாரோ குழந்தைகள் தமிழ் குழந்தை அது பேர தெரியாத குழந்தை இன்னை வரைக்கும் அது துன்புறுத்துகின்ற படமாக அது இருக்குது. அது அப்போ என் குழந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் அல்லது என் குழந்தையோட குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணால் என்னால் இதான் சண்டைப்பட முடியாது, சண்டைப்பட வந்துட்டேன். இது வந்து யாருக்காகவும் நான் பதில் சொல்லணுமோ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டுமோ எந்த அவதூறுகளுக்கும் நான் வந்து நின்று
பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல நான் ஏன் நிக்கிறேன்னா, நான் என் குழந்தைக்காக சண்டை போட வந்திருக்கேன். அதுல வந்து எனக்கு அது மே 14 இயக்கம் அந்த இடத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல சண்டை போடல, இல்லை வேற ஏதோ இடம் எடுத்தாலும் அந்த இடத்துல சண்டை போடணும். எனக்கு சண்டை போட வேண்டும், அவ்வளவுதான். அந்த இடத்துக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். எதிரி யாராக இருந்தாலும் அதுல எந்த சமரசமும் இல்லாமல் மூர்க்கத்தனத்தோடு சண்டை போட வேண்டிய இடத்துக்கு என்னை எது நகர்த்துச்சுன்னா ஒரு இனப்படுகொலை நடத்தியிருக்கு. அதுல எந்த சமரசமும் எனக்கு யாருமே கிடையாது, என்னால் பண்ண முடியாது. ஒரு சாவதற்கு முன்பு இனப்படுகொலைக்கு முன்பு நீங்க சமரசம் செய்து கொள்ளலாம், ஏனென்றால் ஒரு இனப்படுகொலை தடுப்பதற்காக நீங்க அதை செய்யலாம். நடந்து முடிந்ததற்கு பிறகு எவனோடும் சமரசம் கிடையாது, எவனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது, எதோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்னைக்கு வந்து இனப்படுகொலைக்கான விவாதம் அரசியல் தளத்தில் ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிற்கக்கூடிய இடத்தை தள்ளிட்டு இருக்கிற சமயத்தில் இதை இன்னொரு தளத்துக்கு நகர்த்த முடியும்னா அது இலக்கிய படைப்பாளிகளால் தான் சாத்தியம் என்பதை நான் மிக உறுதியாக நம்புகின்றேன். அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த விவாதம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் என்றால் ஒரு படைப்பாளியாக தான் நகர்த்த முடியும். குருது போராட்டத்தினுடைய அடுத்த தளம் நகர்தல் என்பது வந்து அந்த குருது ஒர்க்கர்ஸ் பார்ட்டினால் மட்டும் இல்லை, ஓரன் பாம்பு போன்றவர்களால் தான் அது சாத்தியமாச்சு. அது போன்ற ஓரன் பாம்பு போன்று அது யார் ஓரன் பாம்புக்கு, நீங்கள் வந்து குருது கிடையாதவர், ஒரு துருக்கிய இனத்தில் இருக்கக்கூடியவர், ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக ஒடுக்குகின்ற இனத்திலிருந்து பேசிய நபர், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்தியன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈழத்தமிழை ஒடுக்கியவர்கள். இந்தியன் என்கின்ற பெருமை உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்தியன் என்கின்ற அந்த சொல்லாடல் ஒரு ஈழப்படுகொலை செய்திருக்கிறது, அதை நோக்கியான விமர்சனத்தை நீங்கள் தார்மீகமாக வைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ நாங்கள் இங்கே எதிர்பார்ப்பது என்பது ஓரன் பாம்பு போன்ற ஒரு படைப்பாளிகள் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது என்பதல்ல. வரலாற்றை புரட்டி போடுவது என்பது உங்களால் சாத்தியமது, நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். என்றால் வந்து ஒரு படைப்பாளி எதனால் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட வைரமுத்து இல்லை சமரசம் செய்து கொள்வார். அப்போ வந்து இது இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டும். இந்த மேடை நான் அதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னால் வந்து இதுக்கப்புறம் எந்த இலக்கிய கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா மேடையிலையும் வந்து எல்லா மீட்டிங்லையும் வந்து மைக் மக்கர் பண்ணுற மாதிரி அது எல்லாத்துலையும் டிஃபால்ட்டான ஒரு விஷயம். அதே போல் எல்லா எங்கள் கூட்டத்திலும் ஐஎஸ் ஒருத்தர் இருப்பார். ஸோ இங்கே ஐஎஸ்ஏ இல்லாத ஒரு கூட்டத்தில் பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு அது வந்து நீங்கள் கிளாஸ் ரூம்ல எல்லாரும் இருக்கிறப்ப வாத்தியார் வராத மாதிரி அது அந்த மாதிரியான ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப உரிமையாக வந்து நான் இது பதிவு செய்து கொள்ள வருவேன். ஒருவேளை இதுவே எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி வாய்ப்பு கொடுக்கல, இல்லை அடுத்து லக்ஷ்மி சரவணகுமார்னு ஒரு புத்தகம் எழுத வரைக்கும் நான் காத்துட்ருக்கணும்னு நினைக்கிறேன் நான். தொழிலில் இதுதான் எங்களுடைய விருப்பம். இப்படிப்பட்ட படைப்பு தளம் வந்து வெற்றிடமாக இருக்கிறது. ஆர்ட்டுங்கிறது இங்கே கிராஃப்டாக மட்டுமே இல்லாமல் இது வந்து அடுத்த தளத்திற்கு தள்ளுகின்ற ஒரு ஒரு பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மதிக்கக்கூடிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறீங்க, மேடையிலும் இருக்கிறீர்கள், இங்கே சந்திக்கக்கூடிய தோழர்களும் இங்கே இருக்கிறீர்கள். லக்ஷ்மி சரவணகுமாரோடைய படைப்பை வந்து நான் முதல் முதல் வாசித்து அதுவும் சிறையில் தான் வாசித்தேன். ஏன்னால் சிறையில் தான் இதுக்கான நேரம் கிடைச்சிது. அவர் வந்து அந்த விவசாயியை பற்றி எழுதிய அந்த கதை உடனடியாக ஃபோன் பண்ணியில் சொல்ல முடியாது. இந்த இந்த மேடை நான் பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒன்று அந்த படைப்பாக அது இருந்தது. அதனால் அது சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு படைப்போடு சேர்த்து வர்றது என்பது ஒரு பெரிய ஒரு வழியை சொல்லக்கூடிய விஷயமா. ஏன்னா உண்மையாக ஏன்னால் அதை சொல்லணும்னால வந்து பேசலாம் இல்லையா அது கொஞ்சம் சரி. அதனால வந்து நாங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங் போயிருந்தப்ப அந்த விவசாய குடும்பத்தில் வந்து ஒருத்தர் தன் பையன் 23 வயசு பையன் தற்கொலை பண்ணியிருந்தான். அந்த வீட்டு ஃபேக்ட் ஃபைண்டிங் போகும்போது அங்கே அப்பா இல்லை, அந்த பையன் மட்டும்தான் இருந்தான், ஒரு தங்கச்சி இருக்கிறா, அந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து காவிரியில் தண்ணி வரணும், அந்த விவசாயம் நடக்கும், குத்தாய்க்கு எடுத்துருக்கிறான், காவிரியில் தண்ணி விடலை. சரி தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ணி ஆகணும். அப்போ வந்து போர் போடுறான், அதுக்கு வந்து ஒரு 50-60,000 கடன் வாங்கி போர் போடுறான். முதல் போரில் தண்ணி வரலை, அதுக்கு அடுத்து ஒரு 40-50,000 வாங்கி ரெண்டாவது போர் போகிறோம், ரெண்டாவது போர்லையும் தண்ணி வரல. இதுக்கு நடுவில் டிமானிட்டைசேஷனில் கூட்டுறவு வங்கியில் பணம் கிடையாது நிறுத்திடுறாங்க. அந்த பையனுக்கு எப்படி 1.5 லட்சம் ரூபாய் திருப்பி கட்டணும்னு தெரியல, அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம், அதாவது அந்த அந்த பெண்ணும் அந்த அவங்களுடைய அவருடைய தங்கையும் தாயும் என்ன செய்வாங்க? அன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என்ன ஆச்சுங்கிறது யாருக்கு தெரியாது. ஒரு சில சூழல் இப்போ ஒரு படைப்புல வந்து நீங்கள் இதை பற்றி பேசும் பொழுது எங்களுக்கு வந்து அது வந்து உண்மையாக அது இப்படியாவது அது வெளியே போகுதுன்னு பார்க்குறோம். இதே சூழல் தான் நீ குமரியில் வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். போன வாரம் போன பொழுது பார்த்ததில் பல்வேறு கதைகள் அப்படி தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு, படிச்சுட்டு இருந்த பையன், அவன் 440 மார்க்கு 50 மார்க்கும் வாங்கியிருக்கிறான். அவனும் அவன் ரெண்டு அக்காக்களுடைய கணவரும் 3 பேரும் சேர்ந்து கடலுக்கு போய் கடலில் திரும்பி வரல. இப்போ வீட்டில் 3 பெண்கள் இருக்காங்க. உங்களோட அம்மா
அந்த அக்காக்கள் ரெண்டு பேர் மூன்று பேரும் ஆண்களே இல்லாமல் நிராதரவாக அந்த நின்று இருக்குது. வெறும் 8 கிராமங்களில் 1000 பேர் காணவில்லை. வெறும் 8 கிராமங்களில் சவக்களை அப்படியே படிந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணுன்றது நாங்கள் விரும்புகிறோம். மிகப்பெரிய நெருக்கடிகள் படைப்பாளிகள் வேலை செய்திருக்கிறார்கள். இங்கே இன்னும் நெருக்கடிகள்லாம் அப்படிலாம் உருவாகலை. ஆனால் நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே இங்கே வந்து கலை என்பதை நீங்கள் இந்த அவலத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி குறிப்பிட விரும்புகிறேன். தோழட்ட வந்து கேட்கும்போது அவர் ரொம்ப யோசிச்சார், நான் வரணுமா அப்படின்னு. அப்புறம் இல்லை, நான் வந்து ஒரே ஒரு காரணம் சொன்னேன், எங்ககிட்ட இலக்கியவாதிகள் இருக்காங்க, அரசியல் தெரிந்த இலக்கியவாதிகள் இல்லை, அல்லது அரசியல் பேச தயாராக இருக்கிற இலக்கியவாதிகள் இல்லை. ஆக இந்த இலக்கிய மேடையில் அரசியல் பேச தெரிஞ்ச இந்த என்னோட சமகாலத்தில் எங்களோட சமகாலத்தில் அரசியலை நோக்கி வரக்கூடிய அரசியல்ன்றது வந்து வெறுமனே வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அரசியல்ன்றது ஒரு படைப்பாளியும் ஒரு சாதாரண மனுஷனும் களத்தில் நின்று அதில் பங்கேற்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் தோழர் நான் வந்து அழைச்சிருந்தேன். அப்புறம் இந்த புத்தகத்தோட முதல் பிரதியை வாங்கின சோழனை பற்றி நான் வந்து முதல்ல பேசும்போது சொல்ல மாட்டேன். சோழன் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிந்த வகையில் ஒரு நல்ல நாடக கலைஞர், நிறைய நடிகர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இந்த நாவல் நான் ஒருவேளை எழுதாட்டி அந்த நாவலை வந்து உலகத்தில் வேற யாராலையும் எழுத முடியாது, ஒரே ஒரு ஆள் எழுத முடியும்னா சோழனால் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா இந்த நாவலில் இருக்க வாழ்க்கைக்கும் சோழனோட வாழ்க்கைக்கும் 110% ஒற்றுமை இருக்குது. அதனால தான் வந்து சோழன் வந்து இந்த நாவலோட முதல் பிரதி வாங்கணும்னு நான் நினச்சேன்.